ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்களுக்கு தேவையான சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குழந்தைங்கள வந்து பெட்டில் வீட்டில் இருக்கிற அந்த மெத்தையில் வந்து போட்டு படுக்க வச்சுருந்தோம்னா, நைட் வந்து அவங்க வந்து பாத்ரூம் போயிடுவாங்க. அந்த மெத்தை வந்து ரொம்ப நாளைக்கு வராது. சீக்கிரம் அந்த குழந்தைங்களுடைய யூரின் வந்து பட்டுப்பட்டு அந்த மெத்தை வந்து சீக்கிரமாகவே அந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்செல்லாம் இத்து போயிடும். ஒரு மெத்தை வந்து 10 வருஷம் வந்து நமக்கு வந்து லைஃப் வரும் அப்படின்னா, குழந்தைங்களுடைய யூரின் வந்து பட்டுப்பட்டு அது வந்து ஒரு 5-6 வருஷத்துலேயே அது வந்து பிஞ்சு போயிடும். 5-6 வருஷமெல்லாம் கிடையாதுங்க, ஒரு 2-3 வருஷத்துலேயே அது பார்த்திங்கன்னா இத்த மாதிரி போயிடும். மெத்தை வேஸ்ட்டாக போகிறது இல்லாமல் அந்த மெத்தையில் வந்து நம்ம படுத்தோம்னா அந்த யூரின் ஸ்மெல் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த மெத்தையை வந்து வெயிலில் காய போட்டு எடுத்தாலுமே லைட்டாக அந்த வாசனை வந்து வந்துட்டே தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து சொல்ல போகிறேன். வாங்க என்ன ஐடியான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தால் அவங்கள வந்து மெத்தையில் வந்து போட்டு படுக்க வேண்டாம், கீழேயே வந்து போட்டு படுக்க வைங்க. அப்படி இல்லை மெத்தையில் தான் படுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான மெத்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெத்தை வாங்கி குழந்தைங்க வந்து பெருசாகிற வரைக்கும் அந்த மெத்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் வந்து யூனிட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மெத்தையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து எடுத்து தூக்கி போட்டுடலாம். அந்த மெத்தையில் யூரினே போயிருந்தாலும் மெத்தை வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காது, தூக்கி கொண்டே வெயிலில் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கிற மெத்தை வந்து உழவம் பஞ்சு மெத்தையாக இருக்கும். அது வந்து காஸ்ட் வந்து அதிகம், 9000-10000 அந்த ரேஞ்ச் வரும். அந்த மெத்தையில் வந்து குழந்தைங்க வந்து யூரின் இருந்து அது வந்து அந்த யூரின்லேயே குழந்தைங்க வந்து நைட்டு படுத்திருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சளியெல்லாம் பிடிச்சிக்கும். இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஐடியா, சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐடியா வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து கல்யாணம், தெரட்டி, காதுகுத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள்லாம் வந்து போகும் பொழுது ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ளையுடைய பேர் போட்டு ஃபோட்டோ போட்டு ஃப்ளெக்ஸ் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியாவது கிடச்சிதுன்னா அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து மெத்தைக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தோட ஃப்ளெக்ஸு தான் எனக்கு வந்து கிடச்சிது. இதை வந்து வாங்கிட்டு வந்து நான் வந்து மெத்தைக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றி காட்டுற பாருங்கள், தண்ணி வந்து கீழே இறங்காது, மேலேயே தான் இருக்கும். இதுக்குன்னே சில கவர் வந்து விற்கிறாங்க, மெத்தை கவர் வந்து யூரின் வந்து உள்ளே போகாது இருக்கிறதுக்கு. அந்த கவர்ஸ் எல்லாவும் நான் வந்து குட்டி பப்பாவுக்கு யூஸ் பண்ணினேன். அந்தளவுக்கு லாங் லைஃப் வந்து வரல எனக்கு. ஒரு 6 மாதம் 5 மாதத்துலேயே அது அந்த மெத்தை கவர் வந்து பிஞ்சு போயிடுச்சு. இந்த ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப நாள் 1 வருஷத்துக்கும் மேலேயே இந்த மெத்தை கவர் வந்து வருது. நான் வந்து ஆல்ரெடி இதே போல தான் ஒரு மெத்தை கவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, பிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து கவர் மாற்றும் பொழுது உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணியே ஊற்றுனேன், கீழே வந்து அந்த மெத்தைக்குள்ளே தண்ணி வந்து இறங்கவே இல்லை. மெத்தையும் வந்து உங்களுக்கு பிஞ்சு போகாது, இத்து போகாது. ப்ளஸ் அந்த யூரினோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா மெத்தையில் வந்து அடிக்காது. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐடியா. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து அந்த ஃப்ளக்ஸ் கவரை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு கம்பளி வந்து விரித்து போட்டேன். இப்போ பாத்ரூம்கேது போனாலும் இந்த கம்பளியில் தான் இருக்கும். இந்த கம்பளியே வாரத்தில் 1-2 நாளுக்கு வந்து எடுத்து நம்ம துவச்சி போட்டுட்டோம்னா அந்த யூரின் ப்ராப்ளம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.